கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. சியோன் ஜெபவிடுவாயங்கள், சியோனின் அற்புதத்து நேரம். தேவன் உங்களை எல்லா மாறுபாடுக்கும் விலக்கி காத்து நடத்துவார். அவர் சொல்கிறாரு, திறவுகோலின் அதிகாரத்தின்படி நம்மளை நடத்துவார். வானத்திலையும் பூமியிலையும் அவருக்கு சகல அதிகாரம் கொடுத்துருக்குது. அந்த திறவுகோல் அதிகாரத்தை பற்றி நீ பேச கர்த்தரன் உங்களோடு நடத்துவோம், கர்த்தர் கிருபையாக பயன்படுத்துவோம். தேவன் என்ன என் வாய் மூலியமாக பேசுவோம், தேவன் உதவி செய்வார். உங்கள் நல்ல ஒரு இந்த வார்த்தையின்படி, இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவருக்கும் நல்ல ஒரு அதிகாரத்தையும் தேவனை அற்புதத்தையும் செய்யும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் ஒரு ஜெபிப்போம், சின்ன ஒரு ஜெபம் பண்ணுவோம். சோதர ஆண்டவரே, மகிமை நிறந்தவரே, மாறாதராக இருந்து வழி நடத்துங்கப்பா. எல்லா வேதனையும் மாற்றி போடுங்கப்பா. தகப்பனே அப்பா, இந்த வார்த்தையை பேசுகிற, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருடைய தவணை என் தேவனை மகிமை இறங்கட்ட. ஆண்டவரே தகப்பனே அப்பா, பேசுகிற என்னோடு தவணை கேட்குற ஜனங்களோடு தகப்பனே என் தேவனுடைய வார்த்தை இருந்து தவணை சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுத்து சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உடைய சமாதானம், உடைய தயவம், உடைய இறக்கம் வழிபட்ட ஆண்டவரே தகப்பனே என் தேவனே நீ வாயாயிருங்கப்பா. நான் அப்பா பிதா, நான் வாரியாகிறாண்டரே, நீ வார்த்தையா இருங்கப்பா, பாதுகாத்து வழி நடத்துங்கப்பா. மீப்பரட்சி மீசமுள்ள ஜபங்கக்கு நல்ல ஜீவன பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. வாசிப்போம். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் விசேஷம் 3:7 வாசிப்போம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும், தாவீதின் திறவுகோலை உடையவரும், திறவுகோலை உடையவரும், திறவுகோல் உடையவரா யாரா? அவரு சத்தியமுள்ளவரா, அது மட்டும் சொல்றாரு. அவரு எப்படியா பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரா? முதல்ல ஒரு மனுஷன் வாழணும் தேவனுடைய மத்தியில, தேவனுக்கு பிரியமா வாழணும்னா முதல்ல எப்படி வாழணுமா? பரிசுத்தமாக வாழ கற்றுக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் தேவனை அறிஞ்ச ஒவ்வொரு தேவ பிள்ளையிலையும் என்ன பண்ணால் பரிசுத்தமாக முதல்ல வாழ கற்றுக்கணும். பரிசுத்தமாக வாழ்ந்துட்டு பரிசுத்தமாக வாழும்போது முதல்ல ஒன்று நடந்தது என்ன நடத்துனா, சத்தியமுள்ளவர் அவனோட சத்தியமுள்ளவராகிய தாவீதின் திறவுகோல் உடையவர். அவர் யாரா? தாவீதுடைய திறவுகோல் உடையவர். சொல்லுகிறதாவது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமா இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாருன்னா, அல்லேலூயா, ஒரு ஒருத்தருக்கு அவர் சொல்லிட்டார்னா எந்த ஒரு இதுவும் யாரால பண்ணா பூட்ட முடியாதான். அல்லேலூயா. அவர் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், உனக்கு வர எல்லா வருமானமாக இருக்கலாம், தடை எதமான வர வேண்டிய பொருள்களாக இருக்கலாம், இதை யாரு கொடுத்தாலும் பிசாசனா பண்ண முடியாததை தடை பண்ண முடியாது. ஏன்னா ஒருவரும் திறக்கப்படாதபடி பூட்டு வரா, பூட்டு வரான், எல்லாத்தையும் பூட்டி அடைச்சி தேவன் என்ன பண்ணுவாரா, அதை அரெஸ்ட் பண்ணிட்டு வரா. இல்லையா, அவர் என்ன பண்ணுவோம், உன்னுடைய ஆசீர்வாதத்தையும் உனக்கு தேவையான இதையும் யாரும் வந்து திருடணும், கள்ளணும், கொல்லணும், திருட முடியாத அளவுக்கு படி தேவன் என்ன பண்ணுவான், ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டு வரா, ஒருவரும் பூட்ட முடியாது திறப்ப வரா. திறந்து அவர் திறந்தாலும் யாரும் போய் என்ன பண்ண அடைக்க முடியாது. அவர்கிட்டனாக தான் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொடுத்தது. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, வானத்திலையும் பூமியில் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதான் 2:8 சொல்கிறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், கிரியைகளை அறிந்திருக்கிறேன், ஏன்னா நீ செஞ்ச நன்மை. அல்லேலூயா. நீ செஞ்ச நன்மைகளை அறிந்திருக்கிறேன், கிரியை, நீ செஞ்ச நன்மைகள், நீ செஞ்ச நீ செஞ்ச தேவனை முன்னிட்டு நீ செஞ்ச அற்புதங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிற. நம்ம கிரியை அறிய பண்ணோம், முதல்ல என்ன செய்கிறோம், எப்படி வாழறோம், நம்ம துணி எப்படி போடுறோம், நம்ம உடம்புல எப்படி தேவனுக்கு முன்பாக உண்மையாக வாழறோம், இந்த உண்மைலாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க அவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், பலம் ரொம்ப பலம் இல்லை, கொஞ்சோண்டு பலம், கடுகால விசுவாசத்தை பேசல, அது போல இருந்த மாதிரி கொஞ்சம் பலம் இருந்தோம் என் நாமத்தை மறுதி அழியாமல். அவர் கொஞ்சம் பலம் இருக்கும் போது பண்ணல, நீ வேதியா இருக்கும் போது, சோர்வா இருக்கும் போது, பலவன்மா இருக்கும் போது, ஏதோ பிரச்சனை மதியில கடன் மாறமாறலாம், இல்ல வேதிப்பட்டு படுத்து படிகளை படுத்திருக்கலாம், உன்னால முடியாத நிலைமையில இருக்கலாம், கடங்கார வந்து நெருக்கலாம், அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு பல ரவுண்டு பலனாகிற பத்தியா. நிறைய பேர் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, கடங்காரன் இருக்கும் போது சூசைட் பண்ணிடலாமா, இல்லை நம்ம எங்கேயா அப்போ ஏதாவது பண்ணிடலாமா அப்படி யோசிக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கணவனும் மனைவி ஒரு பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ஜனங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை முடிச்சிக்கலாம், அவ்வளோதான், இந்தாலும் இனிமேல் சீர்படுத்த மாட்டான், இந்தாலும் குடியில் திறந்த மாட்டான் இப்படி சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுறோம், போயிடுறோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சோண்டு பலன், அதில் கொஞ்சம் பலம், கடுகளவு விசுவாசன்ற மாதிரி கொஞ்சம் பலம் இருந்தும் அவர் நாமத்தை என்ன பண்ணலே, மறுதளிக்கலையா? அல்லேலூயா. மறுதளிக்காமல் ஒண்ணுமா, மறுதளி கூடாது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுற, பிரச்சனை வந்துட்டா கடவுள் இல்லை, அவருக்கு கண் இல்லை, அவருக்கு மூக்கு, என்னென்னவோ அவருக்கு இல்லைன்னு சொல்லிடுறோம். இல்லையா, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உன்னோடு என்னோட வாசம் பண்ணுற தேவன், அவர் பரிசுத்தமுள்ள ராஜா நம்ம நினச்சிக்கிறோம். அவர்கிட்ட தான் திறவுகோலே இருக்குது, அவர்கிட்ட தான் வானத்துக்கும் பூமிக்கும் திறவுகோல் அதிகாரத்தை வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இந்த பூமியில் வாழ நாளெல்லாம் உன்னை மரணப்படி நடத்துவார். அல்லேலூயா. என்ன கொண்டாடி, அவதூறு பேசக்கூடாது, அடுத்தவங்க அசிங்கமாக பேசக்கூடாது, ஒரே நாக்கிலேருந்து தித்திப்பு தண்ணியும் கசப்பு தண்ணியும் வெளியே வராத அளவுக்கு நீ ஜாக்கிரதுள்ள வாழ்க்கை வாய்ந்தா சொல்கிறாரு. உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும்
என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடி நானே கை கொள்ளும் அப்பா சத்திய வசனம் பரிசுத்தம் உள்ளவர் நீ நம்பினா சத்திய வசனம் உனக்குள்ள நான் பண்ண கிரியை செய்யும் என் வசனத்தை கை கொண்டபடி நான் வசனத்தை எப்பவுமே கை கொள்ள நம்போம் எதை எதையோ கை கொள்றோம் எதாவதுக்காக காத்துக்கிறோம் ஆனா கத்துடைய வசனத்துக்கு அவருடைய வார்த்தைக்கு நம்ம இல்ல காத்துருக்கிறது இல்லை அந்த வார்த்தை நம்ம நம்பினால நம்ம இல்ல அது இருதய பலையில எழுதி வைக்கிறது கிடையாது ஆனா சொல்றாரு என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் முன்பாக வைத்திருக்கிறார் திறந்த வாசல் அதை எவனாலையும் பூட்ட முடியாது எந்த பிசாசனாலும் தடுக்க முடியாது எந்த சத்ருவாலையும் மேற்கொள்ள முடியாது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் ஒருவனும் அதை பூட்ட முடியாது கர்த்தர் ஒரு வழியை தந்துட்டார்னா எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாலும் என்ன பண்ண முடியாது பூட்ட முடியாது மந்திரம் சூன்யம் பண்ணி என்ன பண்ண முடியாது தடை பண்ண முடியாது மந்திரங்களும் தந்திரங்களும் உடைக்கிற கருத்து நம்ம ஓடுகிறார் அல்லேலூயா அதனால தான் ஆமோஸ் புத்தகத்தில் சொல்லும்போது சொல்றாரு அல்லேலூயா ஆமோஸ் 14:15 வாசிப்போம் என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி திராட்சை தோட்டம் நாட்டம் எவ்வளவு அருமையா சொல்ல பாருங்க இல்லையா என் ஜனமாகிய அற்புதம் செய்ய முடியாத தேவனே கிடையாது நம்ம நினைச்சுக்கிறோம் கர்த்தரோட திறவு கொள்கை சொல்றதா சொல்றாரு என் ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பி அல்லேலூயா சிறையிருப்பை திருப்பி என்ன பண்ணுறான் திராட்சை தோட்டம் நாட்டு வராங்க என்ன பண்ணுறான் திராட்சை தோட்டம் நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து பயரசத்தை நீ குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளில் கனிகளை புசிப்பார்கள் தோட்டத்தை உண்டாக்கி அவை கனிகளை புசிப்பியா ஏன்னா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய வசனத்தை கைந்து காத்திருந்தா அவர் சொல்றாரு திறந்த வாசனை வைக்கிறது மட்டும் இல்ல அல்லேலூயா ஒரு ஊரம் பூட்டக்கூடாதபடி திறக்கிறோம் ஒரு ஊரம் திறக்கூடாதபடி பூட்டு கத்த சொல்றாரு திறந்த வாசலை முன்பாக வைத்தாருன்னா இருக்கும் திராட்சை ரசம் பறந்து ஓடும் நீ ஆலையில அழிச்சு குடிச்சு திருப்தியா இருப்ப அல்லேலூயா திருப்தியா வாழும்படி தேவன் நடத்துற அல்லேலூயா அதான் 14 சொல்றாரு சொல்றாரு 15 வாசி அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் அவர்களை அவர் தேசத்தான் உங்களை உங்க ஊர்ல நீ பிறந்த இடத்துல நீ வளர்ந்த இடத்துல உன்னை அசிங்க பண்ண இடத்துல சொல்றாரு அல்லேலூயா அங்க சொல்றாரு நீ எங்க வைக்கப்பட்டியோ எங்க வேதனைப்பட்டியோ நீ எங்க வைக்கப்பட்டியோ அங்க தலையை வைத்த சொன்ன வசனம் சொல்றாரு அவர்கள் அவர் தேசத்தில் நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் இருந்து அவர்களுக்கு நான் கொடுத்த தேசம் அவர் எங்க நம்மளை படைச்சாரு எங்க நம்மளை உருவாக்குனாரு எந்த தாய் வயதுல வந்தோம் எந்த ஊர்ல நின்னோம் எதுக்காக தேவன் எந்த ஊருக்கு நம்ம ஊழியத்துக்கு அழைச்சாரு ஊழியத்துக்கு மட்டும் இல்ல தேவனுக்காக எங்கெல்லாம் நம்ம ஓட ஆரம்பிச்சோம் எந்த இடத்துல வேலை செய்யறோமோ அந்த என்ன பண்ணுவாரா தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்கி போடப்படுவதில்லை என்று அவங்களை என்னைய பிடுங்கி போடவே மாட்டாரா தேவன் இல்லையா பிடுங்காம நடத்துவார் இல்லையா பிசாசு நினைப்பான் உன்னை பிடுங்கி போட்டேன் அதான் திறந்த வாசலை உண்டு வச்சாரு உன்னை முன்னாடி நம்ம திறவுக்குள் அதிகாரத்தை கொடுத்து திறந்த வாசலை வச்சிட்டாரு உன்னை புடுங்கவும் உன்னை அழிக்கவும் உன்னை கெடுக்கவும் ஒரு கூட்டம் வரலாம் ஆனால் கத்ரா ஏது சொல்கிறாரு நான் உன்னை அங்கேருந்து பிடுங்கி போட விட மாட்டேன் அவன் நினச்சிப்பா நான் பிடுங்கிடுவேன் இவன் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அவன் என்ன வேணால் சொல்லிட்டு வரலாம் ஆனால் கத்ரா ஏசு சொல்கிறாரு உன்னை நான் பிடுங்கி போட விட மாட்டேன் உன்னை நான் என்ன பண்ண மாட்டேன் பிடுங்கி போட விட மாட்டேன் அவர்கள் இனி பிடுங்கி போடப்படுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் பிடுங்கி போட விட மாட்டாரா இல்லையா கர்த்தர் அவ்வளோ ஒரு திருவக்கோள் அதிகாரத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் திறந்த வாசலை முன்பாக வைக்கிறாரு அந்த திறந்த வாசலும் திருவக்கோள் அதிகாரம் கிடைக்கிறதுனால அவர் நம்மளோடு இருந்து எல்லா சத்திரியும் பிடுங்கி போடாதபடிக்கு அந்த சத்திரம் முதல்ல அங்கேருந்து துரத்துவார் இல்லையா தேவன் மகிமையாக நம்மளை நடத்துவார் இல்லையா என்னாகும் புத்தகம் 23 வாசிப்போம் இல்லையா என்னாகும் புத்தகம் 23:19 வாசிப்போம் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல உனக்கு விரோதமா எத்தனை பேர் ஏந்தாலும் நாம என்னது வாய்க்காது அதான் சொல்றேன் நான் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல மனமாற அவரு மண் புத்திரன் அல்ல அல்லேலூயா 20 சொல்லும் சொல்றாரு இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்று அவர் ஆசீர்வதிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் அல்லேலூயா அவர் ஆசீர்வதி கட்டளை கொடுத்தாரு அவர் ஆசீர்வதிக்கிறார் அதை நான் திருப்பக்கூடாது அதை நான் திருப்பக்கூடாது யார் திருப்பக்கூடாது நான் திருப்பக்கூடாது அல்லேலூயா அவன் சபிக்க வந்தான் யாரு பிள்ளையமே சபிக்க வந்தான் சொல்கிறாரு அல்லேலூயா நான் திருப்போட நான் ஆசீர்வதிக்க கடலை பெற்றேன் நான் இஸ்ரவேல் ஆசீர்வதி தான் தேவனுக்கு பிரியமா உன்னை நீ ஆசீர்வாதம் நடத்த தான் தேவனுக்கு பிரியமா
அல்லேலூயா. நீ நான் ஆசீர்வாதமாக வாழணும், நீ நான் சம்பந்த சம்பந்தமாக பிரியமாக வாழணும். அல்லேலூயா. அவ்வளோ சொல்கிறான், நான் பெற்ற இன்பம் வையகம் பெறணுன்றோம். அல்லேலூயா. கத்ரா இயேசு சொல்கிறாரு, அல்லேலூயா, அவருக்கு பேச கொடுத்த சுகத்தையும் அவருக்கு கொடுத்த பலத்தையும் நம்ம நாலு பேர் சொல்லத்தான், நம்ம நாலு பேர் சாட்சியாக வாழத்தான், அநேக ஆசீர்வாதிக்கு தான். கத்ராக இயேசு கிறிஸ்து உண்ணிய எண்ணிய தேவ ஜனமே பயன்படுத்தி வர. அல்லேலூயா. சொல்கிறாரு, நான் திருப்ப ஆகவே ஆகாது, என்னால் சபிக்க முடியாதுன்னு சொல்லி அவன் சொல்கிறான். வாசிமா, அல்லேலூயா. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. நான் காண மாட்டேறா உனக்குள்ள எனக்குள்ள அக்கிரமம் நம்ம சொல்லுவான், ஆனால் பார்க்குற சொல்லுவான், கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்தெல்லாம் சரியில்லை, தேவன் அறிஞ்சலாம் சரியில்லை. அல்லேலூயா. சொல்ற யாக்கோபுல அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இல்ல, குற்றம் கூட பார்க்க மாட்டான். அல்லேலூயா. அதான் சங்கீதத்துல வாசிக்கிறான். அல்லேலூயா. சங்கீதம் 32 வாசிக்கிறோம், எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவானா, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்ன இருக்கிறதோ அவன் பாக்கியவானா. அல்லேலூயா. அப்போ நம்மள கூட குற்றம் பார்க்க மாட்டாரு, நமக்குள்ள அக்கிரமத்தை அவர் எண்ணல. ஏன்னா அவர் உனக்கு முன்பாக எனக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறது, திறவுக்கோள் அதிகாரத்தை அவர் வாங்கிட்டாரு. உனக்கு எனக்கு திறந்தது திறந்த வாசல வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு முன்பான திறந்த, ஏன்னா கொஞ்சம் பலம் இருந்து பத்தியா, கொஞ்சம் பலம் இருந்து நம்மள அவர் நாமத்தின் மறுதலில் பத்தி அதான் சொல்றாரு, உமெல்லாம் குற்றப்படுத்தலாம்னு நான் நம்ப மாட்டேன்பா. ஜனங்க குற்றப்படுத்துறவங்க வந்து தான் இருப்பாங்க, நம்மளை அசிங்கப்பத்தில் வந்து தான் இருப்பான், நம்மளை கேவலப்பத்தில் ஜன கூட்டம் வந்து தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணது, கலங்கக்கூடாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணது, பயப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்ம பயப்படாமலும் கலங்காமலும் ஓட ஓட கர்த்தர் உன்னோடுன்னு சொல்றாரு. இஸ்ரவேல நான் என்ன பண்ண மாட்டேன், ஒரு குற்றம் கூட காண மாட்டேன். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அவர்களுடைய தேவன் தேவனாகிய கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு தான், ராஜாவின் ஜெய கம்பீரம் யாருக்குள்ளது தான், அல்லேலூயா, நமக்குள்ள வாசம் பண்ணுது. அல்லேலூயா. நம்ம நினைச்சிட்டோம் ஒன்றும் முடியாது, இல்லை, என் தேவனுடைய ஜெய கம்பீரம் எனக்குள்ள இருக்குது, அவர் எனக்கு முன்னாடி திறந்த வாசல் வச்சிட்டாரு, நான் கம்பீரமாக ஓடுவேன். அல்லேலூயா. சத்ருவை ஜெயிப்பேன், சாத்தானை மேற்கொள்ளுவேன், சாத்தானை நானே மேற்கொள்ளுவேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. வாசிமா, அல்லேலூயா. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு தக்க பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டா மிருகம் ஒத்த பலன் உனக்குள்ள எனக்குள்ள தான் எப்படியா. அல்லேலூயா. ஜெய கம்பீரமும் கொடுத்துட்டாரு, காண்டா மிருகம் ஒத்த பலன் நமக்குள்ள இருக்குது. காண்டா மிருகம் எப்படி ஒத்த பலன் ஆகுதோ, அந்த ஒத்த பலத்தோடு நம்மளை தேவன் ஓடம்படி செய்வார். அல்லேலூயா. நம்ம நினைச்சிக்கணும், நம்ம அவ்வளோதான், நம்ம காலம் முடிஞ்சிச்சு, நம்ம நேரம் முடிஞ்சிச்சு. ஆனால் கத்ராக சொல்கிற, அல்லேலூயா, நான் ஒரு நாள் ஒன்று அல்லேலூயா விட மாட்டேன். ஏன்னா நான் திறவுக்கோள் அதிகா, தாவீதின் திறவுக்கோள் வாங்கினவரு, உன்னோடு என்னோட வாசம் பண்ணுற மகளே, உன்னோடு என்னோட வாசம் பண்ணுற மகனே. அல்லேலூயா. ஒரு நாள் நம்மளோட சாத்தா நம்மளை பிடுங்க முடியாது. வாசிமா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. நம்ம மந்திர சூரியன் நீங்கள் பார்த்து பார்த்து பயப்படுறோம், ஆனால் திறவுக்கோளை வாங்கி நம்ம என்ன பண்ண மறந்துட்டோம். அல்லேலூயா. ஏஸ் கத்தராக சொல்கிறாரு, நீ பிள்ளைங்க சம்பாதி ஆஸ்தியெல்லாம் நமக்கு தான் இல்லையா, வீடும் நிலமும் பிதாக்கள் வைக்கும் ஆஸ்தி. அல்லேலூயா. பிள்ளைகள் மட்டும் கத்தனால் வரும் சுதந்திரம்னு சொல்லி சொல்கிறோம், வாசிக்கிறோம் நம்ம. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, நம் மந்திரம் பார்த்தா பயப்படுறோம், சூரியத்தை பார்த்தா பயப்படுறோம், ஒரு ஒரு ஆள் நாள் மோசமாக வந்துட்டால் பயப்படுறோம். ஆனால் கத்ராக சொல்கிறார், மிஸ்ஸில் வழிகிறமான மந்திரம் இல்லை, யாக்கோ பிரியோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தெரியாது. அல்லேலூயா. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்திலே யாக்கோபையும், தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்துல யாக்கோபையும், இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் சொல்லப்படும். அல்லேலூயா. நம்ம எதுக்கும் பயப்படல, என்ன மந்திரம் வந்தாலும் சூனியம் வந்தாலும் நம்ம எதை கண்டோம், கலங்க தேவையில்ல. மந்திரம் சூனியில உடைச்சு தேவன் சொல்றாரு, திருவுக்கோள் அதிகாரத்தை தேவன் வாங்கி வச்சுக்கிறாரு, உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் இல்ல. அல்லேலூயா. படையெடுத்து கூட வரட்டும், ஆனா கத்ராகே சொல்றாரு, காண்டாமிருந்து ஒத்த மேல ஒன்று தருவாராம், ராஜாவின் ஜெயகம்பீர் உனக்குள்ள இருக்கமா. அல்லேலூயா. நீ பயப்படாத, உனக்கு விரோதமா எந்த மந்திரவாதமும் வாய்க்காது. மந்திரம் பண்றவன் மண் சூரியம் பண்றான், அதில் அவன் தான் வீந்து அழியும். அல்லேலூயா. உனக்கு விரோதமா தா அல்லேலூயா. சொந்த எலுமிச்ச மயத்தை சூரியம் பண்றானா, அந்த எலுமிச்ச மயத்தை என்ன பண்ணு, அல்லேலூயா, ஜூஸ் போட்டுக்கூடி. அல்லேலூயா. அவன் வயிறு வெடிச்சு சாவான். அல்லேலூயா. வயிறு வெடிச்சு சாவான். நீ எதுக்குமே கலங்காத, கர்த்தரோடு வந்து பெரிய முட்டை முட்டையாவது சோத்திரமாண்டவரே, மகா இறக்கமுகிறது நல்ல ஆண்டவரே, தகப்பனைய பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, திறவுகொள்ள அதிகாரத்தை தகப்பனை கொடுத்துக்கிறீங்கப்பா, திறந்த வாசலின் முன்பாக தீரீங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக எத்தனை சத்துரு ஏந்தாலும் எத்தனை அப்பா கோட்டைகள் ஏந்தாலும் தகப்பனே, கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து அனைத்திய தகர்த்து போடுவீங்கப்பா. இந்த கேட்ட வார்த்தையில பண்ணி தகப்பனே, ஒவ்வொரு தகப்பனே தேவனுடைய வார்த்தையை பின்பற்றி சத்தியத்தில் வளர்ந்து தகப்பனே, கொஞ்சம் பலம் இருந்தோம் அந்த நாமத்தை மறுதலியாமல் தகப்பனே, அவர் வசந்த கை கொண்டபடினால் திறந்த வாசலை வைத்து சொல்லுங்கப்பா, திறந்த வாசலை வைத்து வை நடத்துங்கப்பா. கர்த்தருடைய மகிமை
நீங்கள் வல்ல வெளிப்பட்டாண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, மீட்பரம் ரட்சகர் மேசும் உள்ள ஜபங்கக்கு நல்ல ஜொல் பிதாவே, ஆமேன்.